எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் வெல்கம் டு சில செய்திகள் இன்றைய கத்தாரின் செய்திகளை ஒரே தொகுப்பாக பார்க்கலாம் இன்று ஐந்தாம் மாதம் பன்னெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது உலகில் மூன்றாவது சிறந்த விமான நிலையமாக கத்தார் விமான நிலையம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது உலகில் சிறந்த விமான நிலையங்களில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான தரப்படுத்தலில் கத்தார் விமான நிலையமானது உலகளவில் மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கின்றது ஸ்கை ட்ரைன் ஐநூற்றி ஐம்பது உலக விமான நிலையங்கள் தரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கத்தார் விமான நிலையம் மூன்றாவது இடத்தை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்றாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான பட்டியலில் கத்தார் விமான நிலையம் நான்காவது இடத்தையே பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது உலக விமான நிலையங்கள் தரப்படுத்தலின்படி சிங்கப்பூரின் சங்கி விமான நிலையம் முதல் இடத்தையும் ஜப்பானின் ஹைண்டா விமான நிலையம் இரண்டாவது இடத்தையும் கத்தாரின் ஹமத் விமான நிலையம் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்கின்றன ஸ்கைட்ரேயின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான சிறந்த விமான நிலைய பட்டியலை பின்வரும் இணையதளத்துக்கு செல்வதன் மூலம் நீங்கள் கண்டுகொள்ள முடியும் அந்த இணையதளத்துடைய லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தேவையானவர்கள் பார்த்து கொள்ளவும் கத்தாரில் நேற்று பதினோராம் தேதி ஒரே நாளில் ஆயிரத்து நூற்றி மூன்று புதிய கொரோனா வைரஸ் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தகவல் கத்தாரில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி மூவாயிரத்து அறுநூற்றி இருபத்தி மூன்றாக அதிகரித்திருக்கின்றது ஐந்தாம் மாதம் பதினோராம் திகதி கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் மட்டும் புதிதாக ஆயிரத்து நூற்றி மூன்று கொரோனா வைரஸ் என்கின்ற கோவிட் நைன்டீன் தொற்றுக்குள்ளானவர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கத்தார் பொது சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கின்றது அடையாளம் காணப்பட்டவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தாரில் கொரோனா வைரஸ் சந்தேகத்தின் பேரில் இதுவரை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்து நாற்பத்தி நான்கு பேர் சோதனை செய்யப்பட்டிருக்கின்றனர் அவர்களில் இருபத்தி மூவாயிரத்து அறுநூற்றி இருபத்தி மூன்று பேரே இதுவரை கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் சுகாதார அமைச்சின் செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் கொரோனா வைரஸ் காரணமாக கத்தாரில் இதுவரை பதினான்கு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் என்பதுடன் இரண்டாயிரத்து எண்ணூற்றி நாற்பது பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியிருக்கின்றனர் கொரோனா வைரஸ் தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்ய பதினாறாயிரம் என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு கத்தார் பொது சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் கத்தாரில் இருந்து இந்தியாவை நோக்கி இரண்டாவது சிறப்பு விமானம் இன்று பன்னெண்டாம் திகதி பயணிக்கின்றது கொரோனா வைரஸ் அச்சத்தினால் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் தாயகமிக்கும் அரசின் திட்டத்தின்படி கத்தாரின் இரண்டாவது விமானம் இன்றைய தினம் பன்னெண்டாம் தேதி ஐந்தாம் மாதம் பயணிகள் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மீட்படி விமானம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் மாதம் பத்தாம் தேதி நூற்றி எண்பத்தி ஒரு பயணிகளுடன் இந்தியாவின் திருவனந்தபுரத்துக்கு பறக்கவிருந்த நிலையில் இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே விமானம் ரத்து செய்யப்பட்டதாக இந்திய தூதரகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு டுவிட்டரின் ஊடாக அறிவித்திருக்கின்றது என்றாலும் மேற்படி விமானம் இன்று ஐந்தாம் மாதம் பன்னெண்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு பயணிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பயணிக்க விருப்பமானவர்கள் நாளை தங்களது டிக்கெட்டுகளை உறுதி செய்து கொள்ளும்படி தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுகாதாரத்துறை நிபுணர்களுக்கு ஒரு லட்சம் பாராட்டு டிக்கெட்டுகளை வழங்க கத்தார் ஏர்வேஸ் நடவடிக்கை கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் சுகாதாரத்துறை ஊழியர்களை கௌரவிக்கும் வகையில் ஒரு லட்சம் பாராட்டு டிக்கெட்டுகளை சுகாதாரத்துறை நிபுணர்களுக்கு வழங்க கத்தார் ஏர்வேஸ் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது கத்தார் ஆனது கடந்த சில மாதங்களாக கொரோனா தொற்றுக்கு மத்தியில் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தங்கள் தாயகங்களை சென்றடைய பணி செய்திருக்கின்றது இதனால் ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்ட பிரயாணிகள் மற்றும் அரசாங்கத்தினால் நன்மதிப்பை பெற்றிருக்கின்றனர் சுகாதார ஊழியர்களுக்கான பாராட்டு டிக்கெட்டுகளை ஆன்லைனில் எதிர்வரும் பன்னெண்டாம் தேதி இரவு முதல் பதினெட்டாம் தேதி இரவு வரை பதிவு செய்து கொள்ளலாம் தங்களுக்கான தனிப்பட்ட விளம்பர குடியீராக யுனைக்யூர் ப்ரமோஷன் கோட்களை பெற்றுக்கொள்ள முடியும் முதலில் பதிவு செய்வோர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சுகாதாரத்துறை நிபுணர்களாக வைத்தியர்கள் மருத்துவ பயிற்சியாளர்கள் செவிலியர்கள் மருத்துவ உதவியாளர்கள் மருந்தாளர்கள் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்கள் மருந்து ஆராய்ச்சியாளர்கள் போன்ற உலகிலுள்ள அனைவருக்கும் இந்த டிக்கெட்டுகளை பெற தகமையுடையவர்கள் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான மேலதிக தகவலை பெற கீழே தரப்பட்டுள்ள இணையதளத்துக்கு செல்லுங்கள் அந்த இணையதளத்தில் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட இருக்கின்றது தேவையானவர்கள் கிளிக் செய்து பார்வையிடுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் வளைகுடா நாடுகளில் தவிக்கும் கேரளா மாநிலத்தவர்களுக்கு இலவச விமான டிக்கெட் வழங்க மெகா ஸ்டார் மம்முட்டி தலைமையில் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கின்றது கேரளாவைச் சேர்ந்த தென்னிந்திய திரைப்பட நடிகர் மம்முட்டி தலைமையில் கொரோனா பாதிப்புகளால் வேலையை இழந்து ஏர் இந்தியாவால் இயக்கப்படும் சிறப்பு விமானங்களால் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படுவதாக காத்திருக்கும் இந்தியர்கள் பணமின்றி தவிக்கும் கேரளாவைச் சார்ந்த தொழிலாளர்களுக்கு பிரபலமான மலையாள சேனலின் கைராலின் சார்பாக இலவச விமான டிக்கெட்டுகள் வழங்கப்பட இருப்பதாக அதன் நிர்வாக இயக்குனர் ஜான் பிரைட்டாஸ் தெரிவித்துள்ளதாக அமீரகத்தின் ஆங்கில நாளிதழொன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது இதுகுறித்து ஜான் ப்ரைட்டாஸ் வெளிநாடுகளை சிக்கி தவிக்கும் கேரள மாநிலத்தவர்களில் மிகவும் பின்தங்கியவர்களுக்கு ஆயிரம் விமான டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும் என்று கூறியிருக்கின்றார் வளைகுடா நாடுகளில் துன்பத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தவர்களை தனிநபர் விமானங்கள் மூலம் இந்தியாவுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம் இந்த நடவடிக்கைக்கு இந்தியாவில் உள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் ஜிசிசி நாடுகளில் உள்ள வெளியுறவு அமைச்சகங்களிடமிருந்து சிறப்பு அனுமதிகள் பெறப்பட வேண்டும் என்று ஜான் பிரிட்டாஸ் கூறியதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த திட்டத்தில் இரண்டாவது கட்டமாக வெளிநாட்டினருக்கான கைராலி கைகோர்த்தல் என்ற திட்டத்தின் மூலம் மேலும் நூற்றுக்கணக்கான தகுதி வாய்ந்தவர்களுக்கு விமான டிக்கெட்டுகள் வழங்கப்படும் என்று இந்த திட்டத்துக்கு பல பகுதிகளிலிருந்து உற்சாகமான ஆதரவு கிடைக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே ஜிசிசி நாடுகள் மற்றும் இந்தியாவில் உள்ள பல வணிகர்கள் மற்றும் நிறுவனங்கள் இந்த திட்டத்துக்கு உதவ முன்வந்திருப்பதாகவும் மேலும் இலவச டிக்கெட்டுக்கு பணம் செலுத்துவதன் மூலம் தங்கள் ஆதரவை உறுதியளித்துள்ளன என்றும் ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார் ஸ்டார் மம்முட்டியின் தலைமையில் செயற்படும் இந்த திட்டத்தின் மூலம் மிகவும் நெருக்கடிக்குள்ளானவர்களுக்கு மட்டுமே ரூபாய் பதினைஞ்சாயிரம் மதிப்பிலான ஒரு வழிப்பாதைக்கான டிக்கெட் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த குழுவில் நோர்கா ரூஸ்தின் இயக்குனரான ஓவி முஸ்தபா கைராலி டிவியின் மத்திய கிழக்கு தலைவரான இஎம் அஸ்ரப் வெளிநாடுவாழ் கேரளவர்களுக்கான ஆணையம் அமீரகத்தை சார்ந்த தொழிலதிபர் வி கே அஸ்ரப் ஆகியோர் ஒருங்கிணைப்பாளராக இருப்பர் என்றும் மேலும் எஸ் ரமேஷ் முகமது பைஸ் ஆகியோரும் இணைந்து இது தொடர்பான நிவாரணப் பணிகளை மேற்கொள்வர் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையிலான கேரளாவின் ஆளும் இடது ஜனநாயக முன்னணி தலைமையிலாங்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும் தென்னிந்திய சேனலான கைரா டிவியின் தலைவராக மெகா ஸ்டார் மம்முட்டி இருந்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது வந்தே பாரத் எனும் திட்டத்தின் அடிப்படையில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் இதுவரை அறுபத்தி நான்கு விமானங்கள் மூலம் இந்த திருப்பி அனுப்பும் நடவடிக்கையை முதல்கட்டமாக பன்னெண்டு நாடுகளில் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது